ஷார்ப் வீடியோ வழங்கும். பாரம்பரிய மருத்துவம் தலைவலி நீங்க பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். கற்பூரவள்ளி இலையை சுத்தம் செய்து இடித்து சாறு எடுத்து கொள்ள வேண்டும். அந்த சாற்றுடன் நல்லெண்ணெய், சர்க்கரை ஆகியவற்றை கலந்து நன்கு கலக்கி நெற்றியில் பற்று போட்டு வந்தால் தலைவலி குறையும். மகிழம்பூ, சுக்கு, சீரகம், சோம்பு, ரோஜாப்பூ, ஏலக்காய், அதிமதுரம், சித்தரத்தை ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து இடித்து பொடி செய்து கொள்ள வேண்டும். அந்த பொடியை காலை மாலை என இருவேளை அரை தேக்கரண்டி அளவு எடுத்து தேனில் குழைத்து சாப்பிட்டு வந்தால் தலைவலி குறையும். வேப்பம்பட்டை, கடுக்காய், கோரைக்கிழங்கு, நிலவேம்பு ஆகியவற்றை சம அளவு எடுத்து தண்ணீர் விட்டு பாதி அளவு வரும் வரை சுண்ட காய்ச்சி அதனுடன் தேன் கலந்து ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்டு வந்தால் தலைவலி குறையும். செண்பக இலையை எடுத்து நன்கு சுத்தம் செய்து அதன் மீது நெய் தடவ வேண்டும். பின்பு ஓமத்தை பொடி செய்து அந்த பொடியை இலையின் மேல் தூவ வேண்டும். இந்த இலையை தலையில் வைத்து கட்டி வந்தால் வெப்பத்தினால் ஏற்படும் தலைவலி குறைந்து உடல் குளிர்ச்சி ஏற்படும். மிளகாய், மிளகு ஆகியவற்றை எடுத்து இடித்து பொடி செய்து கொள்ள வேண்டும். அந்த பொடியை 2 லிட்டர் தண்ணீரில் போட்டு 1/2 லிட்டராக சுண்ட காய்ச்சி அதனை வடித்து அதனுடன் பால், நல்லெண்ணெய் கலந்து பதமாய் காய்ச்சி ஒரு பாத்திரத்தில் பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். வாரம் 1 முறை தலையில் தேய்த்து குளித்து வந்தால் தலைவலி முழுமையாய் நீங்கும். கண்வலி நீங்க பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். வில்வம் மரத்தின் இளம் தளிரை வதக்கி இளம் சூட்டில் கண்ணில் ஒத்தடம் கொடுத்து வந்தால் கண்வலி குறையும். கருவேலம் கொழுந்து இலையுடன் சீரகத்தை சேர்த்து அதனை அரைத்து வலியுள்ள கண்ணை மூடச் செய்து அதன் மேல் வைத்து பின்பு ஒரு வெற்றிலையை அதன் மீது வைத்து சுத்தமான துணியால் கட்டிட வேண்டும். இரவில் கட்டி காலையில் அவிழ்த்து விட வேண்டும். இவ்வாறு 3 நாட்கள் செய்து வந்தால் கண் வலி குறையும். அருகம்புல் சமூலம், மிளகு, சீரகம் ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து இடித்து 1 லிட்டர் நல்லெண்ணெயில் போட்டு 15 நாட்கள் வெயிலில் வைத்து தலையில் தேய்த்து வந்தால் கண் நோய்கள் குறையும். 10 மில்லி பன்னீரில் 10 கிராம் மரமஞ்சள், 3 கிராம் மஞ்சள், 3 கிராம் படியாரம் ஆகியவற்றை கலந்து ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் அதை எடுத்து ஒரு துணியில் வடிகட்டி அந்த நீரை கொண்டு 7 நாட்கள் முகம், கண்கள் ஆகியவற்றை நன்றாக கழுவி வந்தால் கண்ணில் ஏற்படும் கட்டிகள் குறைந்து கண் சிவப்பு மற்றும் கண் வலி ஆகியவை குறையும். கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, கீழாநெல்லி ஆகியவற்றின் வேரை நீக்கி அரைத்து சாறு எடுத்து கொள்ள வேண்டும். சோற்றுக்கற்றாழை தோல் நீக்கி சோற்றை மட்டும் சிறிய துண்டுகளாக வெட்டி வைத்து கொள்ள வேண்டும். ஒரு மண்பானையில் எள் எண்ணெய் ஊற்றி சூடேறியதும் விளக்கெண்ணெய் ஊற்றி சூடேற்றி நெய்யை ஊற்ற வேண்டும். பிறகு அனைத்து சாறுகளையும் ஊற்றி மூடி வைத்து 30 நிமிடங்கள் கொதிக்க வைக்க வேண்டும். பிறகு எடுத்து ஆற வைக்க வேண்டும். பிறகு வெள்ளை மிளகை உடைத்து 200 மில்லிகிராம் பசும்பாலில் 1 மணி நேரம் ஊற வைத்து அதே பாலை கொண்டு மை போல அரைத்து தைலப்பானையில் போட வேண்டும். சந்தனக்கட்டையை மாவாக இடித்து 200 மில்லி இளநீரில் 2 மணி நேரம் ஊற வைத்து மை போல அரைத்து தைலப்பானையில் போட வேண்டும். வெட்டிவேரை இடித்து தைலப்பானையில் போட வேண்டும். தைலப்பானையை மீண்டும் சிறு தீயில் காய்ச்சி தைலப்பதத்தில் வரும்போது இறக்கி வடிகட்டி வைத்து கொண்டு தலைமுழுக பயன்படுத்தி வர வேண்டும். சளித்தொல்லை நீங்க பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில்
இங்கு சிலவற்றை காண்போம். வெற்றிலையை இடித்து சாறு எடுத்து கொள்ள வேண்டும். அந்த சாற்றை கொதிக்க வைத்து பின்பு ஆற வைத்து நெற்றி பகுதியில் பற்று போட்டு வந்தால் ஓயாத சளித்தொல்லையும் நீங்கும். தூதுவளை சாற்றையும் பசு நெய்யையும் ஒன்றாக கலந்து கோஷ்டம் பொடியை அதனுடன் சேர்த்து குழைத்து இரண்டு பாகமாக்கி வேளைக்கு ஒரு பாகமாக காலை மாலை என சாப்பிட்டு வந்தால் சளி குறையும். தூதுவளை சாறு, துளசி இலை சாறு ஆகியவற்றை ஒன்றாக கலந்து வேளைக்கு ஒரு அவுன்ஸ் வீதம் சாப்பிட்டு வந்தால் ஓயாத சளி குறையும். தும்பை இலைச்சாற்றை 3 தேக்கரண்டி அளவு காலை வேளையில் 3 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் மூச்சு வாங்குவது குறையும். வேலிப்பருத்தி இலையை இடித்து சாறு எடுத்து கொள்ள வேண்டும். பின்பு வசம்பை சுட்டு பொடி செய்து கொள்ள வேண்டும். வேலிப்பருத்தி இலைச்சாறு, வசம்பு பொடி இரண்டையும் கலந்து சாப்பிட்டு வந்தால் கபம் குறையும், காது வலி நீங்க. பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். கடுகை அரைத்து காதுக்கு பின்புறம் பற்று போட்டு வந்தால் குளிர்ச்சியினால் ஏற்படும் காது வலி குறையும். கரிசலாங்கண்ணி சாறு, நெல்லிக்காய் சாறு வகைக்கு 500 மில்லி எடுத்து 1 லிட்டர் பாலில் சேர்த்து 35 கிராம் அதிமதுர பொடியையும் அதில் போட்டு தைலமாக்கி தலைக்கு தேய்த்து குளித்து வந்தால் காது நோய் குறையும். வெட்டிவேர்தூள் 350 கிராம் எடுத்து 4 படி தண்ணீர் விட்டு அரைப்படியாக காய்ச்சி பின்பு நல்லெண்ணெய் 3/4 படி, அதிமதுரம், தேசாவரம், கடுக்காய், கஸ்தூரி மஞ்சள் இவைகளையும் சேர்த்து காய்ச்சி குளித்து வந்தால் காதுமந்தம் குறையும். வெற்றிலையை சாறெடுத்து கருஞ்சீரகம் சேர்த்து வெண்ணெய் போல் அரைத்து வீக்கத்தின் மேல் போட காது வீக்கம் குறையும். 1 துண்டு சுக்கை தோல் நீக்கி 1/4 லிட்டர் தண்ணீரில் போட்டு பாதியாக காய்ச்சி தேவையான அளவு பால் சர்க்கரை சேர்த்து 2 வேளை சாப்பிட்டு வர காது குத்தல் குறையும். ஒற்றை தலைவலி ஏற்படும் போது பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். ஒற்றை தலைவலி ஏற்படும் போது 1 டம்ளர் கேரட் சாறில் சிறிது வெள்ளரிக்காய் சாறு மற்றும் பீட்ரூட் சாறு கலந்து குடித்து வந்தால் ஒற்றை தலைவலி குறையும். சந்தனத்தூளை எடுத்து நீர் விட்டு குழைத்து நெற்றியில் தடவி நன்கு காய்ந்ததும் கழுவி வந்தால் ஒற்றை தலைவலி குறையும். ஒற்றை தலைவலி நீங்க 1 டம்ளர் கேரட் சாறு, 1/2 டம்ளர் பசலைக்கீரை சாறு, 1/2 டம்ளர் பீட்ரூட் சாறு கலந்து குடித்து வந்தால் ஒற்றை தலைவலி குறையும். முட்டைக்கோஸ் இலைகளை நன்கு நசுக்கி ஒரு சுத்தமான துணியில் கட்டி அதை கொண்டு தலையின் மீது ஒத்தடம் கொடுத்தால் ஒற்றை தலைவலி குறையும். 200 மில்லி பசலைக்கீரை சாறு மற்றும் 300 மில்லி கேரட் சாறு இந்த கலவைகளை தினமும் குடித்து வந்தால் ஒற்றை தலைவலி குறையும். மூக்கடைப்பு நீங்க லவங்கப்பட்டை தூளை எடுத்து நீர்விட்டு குழைத்து சிறிது தலையில் தேய்த்து விட்டு சிறிது நேரம் கழித்து குளித்து வந்தால் மூக்கடைப்பு குறையும். திப்பிலியை மண்பானையில் போட்டு 200 மில்லிகிராம் பசும்பாலை ஊற்றி 6 மணி நேரம் ஊற வைத்து வெண்ணெய் போல அரைத்து கொள்ளவும். கஸ்தூரி மஞ்சளை 1/2 தட்டி மண்பாத்திரத்தில் போட்டு தூய நீர் விட்டு ஊற வைத்து வெண்ணெய் போல அரைத்து கொள்ளவும். சந்தனத்தை உரைத்து கொள்ளவும். படிகாரத்தை சிறிது இளநீர் விட்டு அரைத்து கொள்ள வேண்டும். அரைத்து வைத்த அனைத்தையும் ஒன்றாக கூட்டி மீண்டும் அரைத்து உருண்டைகளாக மண்தட்டில் வைத்து நிழலில் உலர்த்த வேண்டும். உலர்ந்ததும் மாவு போல இடித்து சளித்து பயன்படுத்தி வர வேண்டும். புதினா இலைச்சாறுடன் எலுமிச்சம் பழச்சாறு சேர்த்து அதனுடன் 6 பழச்சாறு கலந்து இதனை குடித்து வந்தால் மூக்கடைப்பு முற்றிலும் குறையும். மாதுளம்பூ சாறு, அருகம்புல் சாறு ஆகியவைகள் 15 மில்லி 3 வேளை குடித்து வந்தால் மூக்கிலிருந்து இரத்தம் வருவது குறையும். புதிய ரோஜா மலரை எடுத்து முகர்ந்து வந்தால் மூக்கடைப்பு குறையும். வெள்ளை நந்தியாவட்டை பூவை எடுத்து கண்களில் மேல் வைத்து அடிக்கடி ஒற்றிக்கொண்டே இருந்தால் கண்களில் ஏற்படும் உஷ்ணம் குறையும். கண் நோய்கள் நீங்க பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். கரிப்பான் இலை, மிளகு ஆகியவற்றை சேர்த்து நன்கு அரைத்து கொதிக்க வைத்து
தலையில் தேய்த்து சிறிது நேரம் கழித்து வெந்நீரில் குளித்து வந்தால் கண்ணோய்கள் குறையும். பிரமத்தண்டு பூக்கள் 20 எண்ணிக்கையில் எடுத்து ஒரு பானையில் போட்டு நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். அந்த தண்ணீரை காலை மாலை என 21 நாட்கள் தலைக்கு குளித்து வந்தால் கண் சம்பந்தமான நோய்கள் குறையும். வெங்காயம் புளிய இலையை இடித்து சாறு எடுத்து அதனுடன் நல்லெண்ணெய் கலந்து தலையில் தேய்த்து சிறிது நேரம் கழித்து குளித்து வந்தால் கண் குளிர்ச்சியடையும். பசுநெய் பசுவெண்ணெய் ஆகியவற்றை உணவில் கலந்து சாப்பிட்டு வந்தால் கண்ணுக்கு குளிர்ச்சி தரும், உடல் பொலிவு பெறும், வாய்ப்புண் நீங்க. பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். பலா இலையை எடுத்து சுத்தம் செய்து சிறியதாக நறுக்கிக் கொள்ள வேண்டும். அந்த இலையை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி அதனுடன் பனங்கற்கண்டை சேர்த்து தினமும் காலையில் சாப்பிட்டு வந்தால் வாய்ப்புண் குறையும். நன்கு பழுத்த நாவல் பழத்தை சுத்தம் செய்து அதனுடன் உப்பு அல்லது சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் வாய்ப்புண் குறையும். பசு நெய்யில் கோரோசனை சேர்த்து கரைத்து வாய்ப்புண்ணின் மீது தடவி வந்தால் வாய்ப்புண் குறையும். வேப்பம்பட்டை, திப்பிலி, கடுக்காய், சுக்கு, பருத்தி வேர், கிராந்தி நாயகம் வேர், நன்னாரி வேர், கண்டங்கத்திரி வேர், பெருமரத்துப்பட்டை, வேப்பம்பட்டை ஆகிய பொருட்களை எடுத்து சுத்தம் செய்து ஒரு கல்வத்தில் போட்டு இடித்து கொள்ள வேண்டும். ஒரு மண் சட்டியில் சிற்றாமணக்கு எண்ணெயை ஊற்றி அதில் இடித்த பொருட்களை போட்டு நன்றாக கொதிக்க விட வேண்டும். பின்பு அதை இறக்கி ஆற வைத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி பத்திரப்படுத்த வேண்டும். காலை ஒருவேளை வீதம் 3 நாள்கள் சாப்பிட்டு வந்தால் வாய்க்கிராந்தி குறையும். மணத்தக்காளி கீரையை ஒரு சட்டியில் போட்டு நன்றாக வதக்கிக் கொள்ள வேண்டும். வதங்கியவுடன் தனியாக எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். வெந்தயம், ஏல அரிசி ஆகியவற்றை நன்றாக சிவக்க வறுத்து கொள்ள வேண்டும். இப்போது வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக் கொள்ள வேண்டும். இதனை மேலே சொன்ன கலவையிலே போட வேண்டும். வெங்காயம் சிவந்து வரும் வேளையில் தனியாக வதக்கி எடுத்து வைத்திருக்கக்கூடிய மணத்தக்காளி கீரையுடன் கலந்து கிளற வேண்டும். இதில் 300 மில்லி தண்ணீர் சேர்த்து நன்றாக காய்ச்ச வேண்டும். நாளுக்கு ஒன்றாக சுண்டிய பிறகு கசாயத்தை வடிகட்டி எடுத்து வைத்து இரவில் குடித்து வர வாய்ப்புண் நீங்கும். பல்வலி நீங்க, கண் நோய்கள் நீங்க. பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். ஆலமரப்பட்டையை மைபோல இடித்து பொடி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த பொடியை வெந்நீரில் போட்டு கொதிக்க வைத்து அதனுடன் சர்க்கரை சேர்த்து 3 மாதங்கள் சாப்பிட்டு வந்தால் பல் நோய்கள் குறையும். கருவேலம்பட்டையை சிறு துண்டுகளாக நறுக்கி வெயிலில் காய வைத்து அதில் 30 கிராம் எடுத்து அதனுடன் 6 கிராம் கிராம்பு மென்தால் சேர்த்து உரலில் போட்டு இடித்து சல்லடையில் சலித்து வைத்து கொண்டு காலை மாலை பல் துலக்கி வந்தால் பல்வலி குறையும். பல்வலி ஏற்படும் போது சிறிது மிளகுத்தூளில் கிராம்பு எண்ணெய் கலந்து வலி இருக்கும் இடத்தில் பல்லில் தடவி வந்தால் வலி குறையும். முந்திரி மரத்தின் தளிர் இலைகளை பறித்து நன்றாக கடித்து சாப்பிட்டு வந்தால் பல்வலி குறையும். கருவேலம் மரப்பட்டைகள் எடுத்து எரித்து சாம்பலாக்கி நன்கு ஆற வைத்து அதில் சிறிது கடுகு எண்ணெய் உப்பு சேர்த்து பாதிக்கப்பட்ட பற்களை தேய்த்து வந்தால் பல்வலி பல்லில் சீழ்வடிதல் குறையும். தொண்டை வலி நீங்க, பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். மா இலையை எடுத்து சுத்தம் செய்து இடித்து சாறு எடுத்து கொள்ள வேண்டும். மாவிலை சாற்றுடன் அதே அளவு தேன் பால் பசும் நெய் ஆகியவற்றை கலந்து சாப்பிட்டு வந்தால் குரல் வளம் பெறும். 1 தேக்கரண்டி மிளகுத்தூள் மற்றும் கிராம்புத்தூள் எடுத்து 1 டம்ளர் நீர் விட்டு சிறிது சூடேற்றி அதில் சிறிது தேன் கலந்து வெதுவெதுப்பான சூட்டில் குடித்து வந்தால் தொண்டைப்புண் மற்றும் தொண்டை வலி குறையும். வல்லாரையை எடுத்து சுத்தம் செய்து இடித்து சாறு எடுத்து கொள்ள வேண்டும். அந்த சாற்றில் அரிசி திப்பிலியை 7 முறை ஊற வைத்து உலர்த்தி கொள்ள வேண்டும். உலர்த்திய அரிசி திப்பிலியை சாப்பிட்டு வந்தால் தொண்டை கரகரப்பு குறையும். பூவரசமரவேர் பட்டை இரண்டையும் இடித்து
தண்ணீர் விட்டு காய்ச்சி கசாயம் செய்து கொப்பளித்து வந்தால் தொண்டை சம்பந்தமான நோய்கள் குறையும். அரசமரப்பட்டையில் வெளிப்புறப்பட்டையை நீக்கி உள்புறப்பட்டையை மட்டும் எடுத்துக்கொண்டு துண்டாக பொடித்து வெயிலில் உலர்த்தி கல் உரலில் இடித்து தூள் செய்து துணியில் வடிகட்டி எடுத்து கொள்ள வேண்டும். அந்த தூளை இரண்டு சிட்டிகை எடுத்து நீரில் ஊற வைத்து வடிகட்டி சாப்பிட்டு வந்தால் தொண்டை கட்டு குறையும். வெங்காயத்தை தோல் உரித்து பொடியாக நறுக்கி அரைத்து கொள்ள வேண்டும். அரைத்த விழுதை ஒரு மெல்லிய துணியில் வைத்து வடிகட்டி கொள்ள வேண்டும். இந்த வெங்காயச்சாற்றில் சர்க்கரையை கலந்து பாகுபதமாக காய்ச்சி இறக்க வேண்டும். வெங்காய பாகை ஒரு வேளைக்கு ஒரு தேக்கரண்டி வீதம் சாப்பிட்டு வந்தால் இருமல் குறையும். கிராம்பை இடித்து பொடி செய்து கொள்ள வேண்டும். அந்த பொடியுடன் பனங்கற்கண்டை சேர்த்து பாலில் கலந்து காய்ச்சி சாப்பிட்டு வந்தால் வறட்டு இருமல் குறையும். வேலிப்பருத்தி சாறு, துளசி சாறு, பசுவெண்ணெய், கரும்சீரகம் ஆகியவற்றை சேர்த்து காய்ச்சி வடித்து காலை மாலை என சாப்பிட்டு வந்தால் இருமல் குறையும். மணத்தக்காளி இலை, ஏலக்காய், வெந்தயம், வெங்காயம் ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து ஒரு மண் சட்டியில் போட்டு சிவந்து வரும் வரை நன்கு வறுத்து கொள்ள வேண்டும். அதில் ஒரு லிட்டர் தண்ணீர் விட்டு எட்டில் ஒரு பாகமாக சுண்ட காய்ச்சி கொள்ள வேண்டும். இந்த கசாயத்தை மூன்று வேளையும் சாப்பிட்டு வந்தால் இருமல் குறையும். இண்டம் வேர், தூதுவளை வேர், சுக்கு, திப்பிலி, வெந்தயம் ஆகியவற்றை இடித்து பொடி செய்து அரை லிட்டர் தண்ணீரில் போட்டு சுண்ட காய்ச்சி தினசரி மூன்று வேளை சாப்பிட்டு வந்தால் இருமல் குறையும். விக்கல் முற்றிலும் நீங்க. பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். திப்பிலி, கடுகு ரோகிணி, ஏலக்காய், சீரகம், கிராம்பு ஆகியவற்றை வறுத்து இடித்து பொடி செய்து சலித்து கொள்ள வேண்டும். இதனுடன் மயிலிறகை சுட்டு சாம்பலாக்கி சேர்த்து கலந்து வைத்து கொள்ள வேண்டும். இந்த பொடியை 5 கிராம் எடுத்து தேனில் குழைத்து தினசரி சாப்பிட்டு வந்தால் விக்கல் குறையும். விக்கல் வரும்போது 1 கிண்ணம் அளவு தயிரை எடுத்து 1 தேக்கரண்டி உப்பு போட்டு மெதுவாக சாப்பிட்டு வந்தால் விக்கல் குறையும். விக்கல் ஏற்படும் நேரத்தில் 1/2 தேக்கரண்டி கடுகு எடுத்து 1/2 தேக்கரண்டி சுத்தமான நெய் கலந்து வாயில் போட்டு விழுங்கி வந்தால் விக்கல் குறையும். விடாமல் விக்கல் எடுத்தால் துளசி இலைகளை பச்சையாக சாப்பிட்டு வந்தால் விக்கல் குறையும். குடசப்பாலை மரத்தின் பட்டையை எடுத்து இடித்து பொடியாக்கி அதனுடன் 1 ஸ்பூன் சந்தன பொடியை கலந்து தண்ணீர் விட்டு குழைத்து பருக்கள் மீது பூசி வந்தால் பருக்கள் தழும்புகள் குறையும். முகப்பரு தழும்புகள் குறைய பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். ஆடு தீண்டா பாலை இலையை எடுத்து 1/4 லிட்டர் அளவுக்கு சாறு எடுத்து கொள்ள வேண்டும். 25 கிராம் பசுமஞ்சள், 15 கிராம் வசம்பு, 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். பசுமஞ்சளையும் வசம்பையும் சிறிதளவு நீர் விட்டு மையாக அரைத்து கொள்ள வேண்டும். அரைத்த விழுதை ஆடு தீண்டா பாலை சாற்றில் கலந்து ஒரு பாத்திரத்தில் இட்டு மூடி வைக்க வேண்டும். மறுநாள் தேங்காய் எண்ணெயுடன் தயாரித்து வைத்திருக்கும் சாற்றை கலந்து காய்ச்ச வேண்டும். எண்ணெய் திடமாகி தைல பதமாகும் போது இறக்கி ஆற வைத்து ஒரு பாத்திரத்தில் பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். முகத்தை நன்றாக சுத்தமாக கழுவி துடைத்த பின்பு இந்த எண்ணெயை முகத்தில் இட்டு நன்கு அழுந்த தேய்க்க வேண்டும். எண்ணெய் 1/2 மணி நேரம் ஊறிய பிறகு பயற்றம்மாவை முகத்தில் பூசி பின்பு சுத்தமாக கழுவ வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து செய்து வந்தால் முகப்பரு முற்றிலும் குறையும். சிறிது படிகாரத்தை எடுத்து தண்ணீரில் கரைத்து கொள்ள வேண்டும். அந்த தண்ணீரில் முகத்தை சில நாட்கள் தொடர்ந்து கழுவி வந்தால் முகப்பருவினால் தோன்றிய தழும்புகள் குறையும். கறிவேப்பிலையுடன் போதுமான அளவு வெண்ணெய் சேர்த்து சங்கு கொண்டு அரைத்து முகத்தில் தடவி 1/2 மணி நேரம் கழித்து குளித்து வர முகப்பரு குறையும். சின்ன வெங்காயத்தை எடுத்து பாலில் வேக வைத்து மையாக அரைத்து பருக்கள் மீது தடவி வந்தால் பருக்கள் குறையும். கண் பார்வை சிறக்க பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். 1 மலை வாழைப்பழம், 4 ஆப்ரிக்காட் பழம்,
ஆகியவற்றை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அதனுடன் அரைக்கப் தயிர் கலந்து ஒரு மணி நேரம் ஊற வைத்து இரவில் சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை அதிகரிக்கும். பாகல் இலைகளை சிறிதளவு எடுத்து அதனுடன் 6 மிளகை சேர்த்து மை போல அரைத்து இரவு படுக்கைக்கு செல்லும் முன்பாக கண்களை சுற்றி கனமாக பூச வேண்டும். பின்பு காலையில் எழுந்தவுடன் கழுவிவிட வேண்டும். இவ்வாறு ஒரு வாரம் தொடர்ந்து செய்து வந்தால் கண் பார்வை குறைபாடு குறையும். கேரட்டை 100 கிராம் எடுத்து கழுவி பொடியாக நறுக்கி அதனுடன் துவரம்பருப்பு, தேங்காய் ஆகியவற்றை சேர்த்து சமைத்து கொள்ள வேண்டும். அதை சாதத்தில் கலந்து சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை அதிகரிக்கும். கடுக்காய்த்தோல், நெல்லிக்காய் இரண்டையும் கொட்டை நீக்கி காய வைத்து இடித்து பொடி செய்து தினமும் 3 கிராம் வீதம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை ஆற்றல் அதிகரிக்கும், கண் குளிர்ச்சி பெறும். அன்னாசி பழத்தை எடுத்து தோள்களை சீவி சுத்தம் செய்து தினமும் சாப்பிட்டு வந்தால் கண் நோய்கள் குறையும். முகப்பரு நீங்க பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். தேங்காய் எண்ணெய், எலுமிச்சம் பழச்சாறு, சந்தனம் ஆகியவற்றை திட்டமான முறையில் கலந்து தொடர்ந்து முகத்தில் பூசி வந்தால் முகப்பரு குறையும். சிறிதளவு கடலை மாவை பாலேட்டுடன் கலந்து குழைத்து இரவில் படுக்கைக்கு செல்லும் முன்பாக முகத்தில் பூசி வைத்திருக்க வேண்டும். பின்பு காலையில் எழுந்ததும் பயிற்றம்மாவை முகத்தில் தேய்த்து கழுவிவிட வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து செய்து வந்தால் முகத்தில் ஏற்படும் கரும்புள்ளிகள், தேமல் ஆகியவைகள் குறையும். நல்ல சிவந்த ஆப்பிள் பழத்தை நறுக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு மத்து கொண்டு நன்கு கடைந்து மாவாக்கி கொள்ள வேண்டும். அந்த மாவுடன் சுத்தமான பாலேட்டை கலந்து முகத்தில் பூசி சிறிது நேரம் கழித்து முகத்தை கழுவி வந்தால் முகம் பளபளப்பாக தோன்றும். கேரட்டின் சாற்றோடு ஆரஞ்சு பழச்சாறு, பால் ஆகியவற்றை கலந்து பூசி வந்தால் முகத்தில் ஏற்பட்ட அம்மை தழும்புகள், சிறும்புள்ளி ஆகியவைகள் குறையும். ஜாதிக்காயை தண்ணீர் விட்டு நன்கு அரைத்து குழைத்து குழந்தைகளுக்கு கன்னத்தில் கரும்புள்ளியுடன் சொரசொரப்பு உள்ள இடத்தில் தடவி வந்தால் கன்னத்தில் உள்ள கருப்பு புள்ளிகள் குறையும். தும்மல் நீங்க பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். பப்ளி மாசு பழங்களை எடுத்து நறுக்கி அதனுடன் எலுமிச்சை பழச்சாறு சேர்த்து நன்றாக காய்ச்சி சிறிது தேன் கலந்து காலை மாலை குடித்து வந்தால் தும்மல் குறையும். ஒரு கைப்பிடி அளவு ரோஜா இதழ்களை எடுத்து அரை டம்ளர் தண்ணீர் விட்டு சுண்ட காய்ச்சி அந்த தண்ணீரை வடிகட்டி அதனுடன் ஒரு தேக்கரண்டி அளவு சீரகத்தை அரைத்து போட்டு அந்த நீரை ஒரு சுத்தமான துணியில் நனைத்து முகர்ந்து கொண்டிருந்தால் அடிக்கடி வரும் தும்மல் குறையும். பரட்டைக்கீரை சாறில் திப்பிலியை ஊற வைத்து உலர்த்தி பொடியாக்கி தேனில் 4 சிட்டிகை அளவு குழைத்து சாப்பிட்டால் தும்மல் குறையும். நல்வேளை செடியை அப்படியே பிழிந்து சக்கையை இரவில் தலையில் வைத்து கட்டி காலையில் அவிழ்த்துவிட தும்மல் மற்றும் தலைபாரம் குறையும். துளசி, தூதுவளை, கண்டங்கத்திரி ஆகியவற்றின் இலை சாறு எடுத்து தேன் கலந்து சாப்பிட்டால் தும்மல் குறையும். சிற்றாமுட்டி வேர், சீந்தில் கொடி, வில்வவேர், வேங்கை மரத்தின் வைரம் ஆகியவற்றை நன்கு இடித்து 3 லிட்டர் தண்ணீர் விட்டு காய்ச்சி 3/4 லிட்டராக சுண்ட வைத்து வடிகட்டி கொள்ள வேண்டும். அதிமதுரம், கடுக்காய்த்தோல், சுக்கு, தாண்டிரிக்காய்த்தோல், நெல்லி, முள்ளி ஆகியவற்றை அரைத்து வடிகட்டிய கசாயத்துடன் கலந்து 1 லிட்டர் சுத்தமான பசுவின் பாலும் 1 லிட்டர் நல்லெண்ணையும் அதனுடன் சேர்த்து அடுப்பில் வைத்து காய்ச்ச வேண்டும். கசாயம் மணல் பதத்திற்கு வந்ததும் வடிகட்டி பாத்திரத்தில் பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த எண்ணெயை தலைக்கு தேய்த்து குளித்து வந்தால் மூக்கில் சதை வளர்தல், தும்மல், இருமல், காதுவலி, காதில் சீழ் வருதல் ஆகியவை குறையும். மூக்கில் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்க பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். பெரிய வெங்காயத்தை தோலை நீக்கி பொடியாக நறுக்கி விளக்கெண்ணெயை விட்டு வதக்கி சாப்பிட்டு வந்தால் அடிக்கடி மூக்கிலிருந்து இரத்தம் வருவது குறையும்.
கணுக்களை நீக்கி சுத்தம் செய்த அருகம்புல் 30 கிராம், மாதுளை இலை 30 கிராம் ஆகியவற்றை அரை லிட்டர் தண்ணீரில் போட்டு கால் லிட்டராக காய்ச்சி 50 மில்லி அளவாக 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை சாப்பிட்டு வந்தால் மூக்கிலிருந்து இரத்தம் வருதல் குறையும். நாயுருவி செடி விதைகளை காய வைத்து பொடி செய்து சாப்பிட்டு வந்தால் மூக்கு சம்பந்தமான நோய்கள் குறையும். மூக்கிலிருந்து இரத்தம் வருபவர்கள் சிறிதளவு உலர்ந்த நெல்லிக்காயை எடுத்து 25 மில்லி நீரில் இரவு முழுவதும் நன்றாக ஊற வைத்து காலையில் எடுத்து துணியில் வடிகட்டி அந்த நீரை குடித்துவிட்டு எஞ்சிய நெல்லிக்காயை அரைத்து நெற்றியிலும் கன்னத்திலும் பூசி வந்தால் இரத்தம் வருவது குறையும். மார்பு வலி நீங்க பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். பேரிச்சம்பழம் 4 முதல் நாள் மதியம் ஊற வைத்து மறுநாள் காலையில் உணவுக்கு முன்பு சாப்பிட்டு வந்தால் மார்பு வலி குறையும். இஞ்சியை எடுத்து சாறெடுத்து அதனுடன் எலுமிச்சம் பழச்சாறு தேன் ஆகியவற்றை கலந்து சாப்பிட்டு வந்தால் மார்பு வலி குறையும். அன்னாசி பழத்தை தோல் நீக்கி நறுக்கி 300 கிராம் எடுத்து அதன் மீது சர்க்கரையை தூவி இரவில் பாத்திரத்தில் ஊற வைத்து காலையில் அதை சாப்பிட்டு வந்தால் மார்பு வலி குறையும். அகத்திக்கீரையை வெயிலில் நன்கு காய வைத்து பொடி செய்து கொள்ள வேண்டும். அந்த பொடியை அரைக்கரண்டி எடுத்து பாலில் கலந்து காலை மாலை சாப்பிட்டு வந்தால் மார்பு வலி குறையும். அகத்திக்கீரையை தேவையான அளவு எடுத்து வெயிலில் காய வைத்து இடித்து சலித்து ஒரு சீசாவில் பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த பொடியை 6 கிராம் எடுத்து வெந்நீரில் கலந்து காலை மாலை என இருவேளை வீதம் 7 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் மார்பு வலி குறையும். இருதய வலி நீங்க இருதய படபடப்பு குறைய பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். மாதுளம் பழத்தை எடுத்து தோலை நீக்கி நன்கு அரைத்து பிழிந்து வடிகட்டி அந்த சாற்றை தினமும் சாப்பிட்டு வந்தால் இதயம் வலுவடையும். வெள்ளரி பிஞ்சுகள் கிடைக்கும் காலங்களில் 1 அல்லது 2 சாப்பிட்டு வந்தால் இதய நோய் முற்றிலும் குறையும். அத்திப்பழங்களை சுத்தம் செய்து நன்கு வெயிலில் காய வைத்து கல்லுரலில் போட்டு இடித்து துணியில் சலித்து வைத்து கொள்ள வேண்டும். 1 தேக்கரண்டி அளவு எடுத்து பாலில் கலந்து காலை மாலை சாப்பிட்டு வந்தால் இதய பலவீனம் முற்றிலும் நீங்கும். திராட்சை பழங்களை வெந்நீரில் ஊற வைத்து சாறு எடுத்து அதனுடன் சம அளவு துளசி சாற்றை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் இதயத்தில் ஏற்படும் படபடப்பு குறையும். பூண்டை நன்கு சுட்டு தோலை உரித்து சாப்பிட வேண்டும். சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடித்தால் படபடப்பு குறையும். நகசொத்தை நீங்க பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். படிகாரத்தை பொறித்து நீர்விட்டு கெட்டியாக குழைத்து நகச்சொத்தையின் மீது வைத்து கட்டினால் நகச்சொத்தை குறையும். வெற்றிலையுடன் சுண்ணாம்பு சேர்த்து அரைத்து நகச்சுற்றுக்கு பூச நகச்சுற்று குறையும். வேலிப்பருத்தி இலையை நன்கு அரைத்து எடுத்து அந்த விழுதை நகச்சுற்றுக்கு பற்று போட நகச்சுற்று குறையும். உடல் நலம் பெற பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். நெல்லிக்காய், விளாம்பழம், மாதுளம்பழம் போன்றவற்றை அடிக்கடி மென்று சாப்பிட உடல் ஆரோக்கியம் பெறும். கஸ்தூரி மஞ்சளை விளக்கெண்ணெயுடன் கலந்து நகத்தை சுற்றி தடவி வர நகத்தில் உள்ள புண் குறையும். நொச்சி இலை, வாதமடக்கி இலை ஆகியவற்றை சம அளவு எடுத்து சட்டியில் இட்டு விளக்கெண்ணெய் சேர்த்து வதக்கி இளம் சூட்டுடன் குதிகாலில் வைத்து கட்ட வேண்டும். இந்த விதமாக 7 நாட்கள் கட்டி வந்தால் குதிகால் வாதம் குறையும். பூவரசு பூவை எடுத்து சிறிது விளக்கெண்ணெய் சேர்த்து நன்றாக அரைத்து வெடிப்பு மீது தடவி வந்தால் பித்த வெடிப்பு குறையும். மேலும் இதைப்போல மூல நோய்களுக்கு வெளிமருந்தாக தடவி வந்தால் வலி குறையும். 2 தேக்கரண்டி அளவு சுத்தமான வினிகர் எடுத்து சம அளவு வெதுவெதுப்பான நீரில் கலந்து வைத்து கொள்ள வேண்டும். பாதத்தை சுத்தமாக கழுவிவிட்டு பிறகு இந்த வினிகர் நீரில் 20 நிமிடங்கள் வைத்தெடுக்க வேண்டும். இதை தொடர்ந்து வாரத்திற்கு 2 முறை செய்து வந்தால் பாதப்படை குறையும். கடுகு எண்ணெயில் கற்பூரத்தை போட்டு வெயிலில் சிறிது நேரம் வைத்தால்
கற்பூரம் கரைந்துவிடும். பிறகு இந்த எண்ணெயை எடுத்து நன்றாக தடவி வந்தால் கால்வலி குறையும். குத்திய முள் வெளிப்பட எலிக்காது இலையை அரைத்து முள் குத்திய இடத்தில் வைத்து கட்டினால் ஒடிந்த முள் உள்ளே இருந்து வெளியில் வந்துவிடும். மூட்டு வலி நீங்க பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். 2 மேஜைக்கரண்டி விளக்கெண்ணெயை எடுத்து அடுப்பில் வைத்து சூடேற்றி 1 கப் ஆரஞ்சு பழச்சாற்றில் கலந்து தினமும் காலையில் சாப்பிட்டு வந்தால் மூட்டு வலி குறையும். கடுகு ரோகிணி, ஆதண்டம் வேர், சங்கன் வேர், புங்கன் வேர் ஆகியவற்றை இடித்து பொடி செய்து கொள்ள வேண்டும். முடக்கத்தான் சாறு, வெங்காயச்சாறு, சிற்றாமணக்கு எண்ணெய் ஆகியவற்றுடன் பொடிகளை கலந்து 8 மணி நேரம் வெயிலில் காய வைத்து காலை மாலை சாப்பிட்டு வந்தால் மூட்டு வீக்கம் குறையும். மூக்கிரட்டை வேரை கைப்பிடி அளவு எடுத்து நன்கு நைத்து 1/2 லிட்டர் தண்ணீரில் போட்டு 1/4 லிட்டராக காய்ச்சி காலை மாலை சாப்பிட்டு வந்தால் மூட்டு வலி குறையும். கனப்பூண்டு இலைகளை எடுத்து வேப்ப எண்ணெய் விட்டு வதக்கி மூட்டுகளில் கட்டி வந்தால் மூட்டு வலி குறையும். பூண்டின் இலைகளை எடுத்து வேப்ப எண்ணெய் விட்டு நன்கு வதக்கி மூட்டில் கட்டி வந்தால் மூட்டு வலி குறையும். கால் ஆணி பிரச்சனை நீங்க பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். அத்திக்காயை எடுத்து நன்றாக அரைத்து வடிகட்டி அதன் சாறை கால் ஆணி மீது தடவி வந்தால் கால் ஆணி குறையும். ஓட்ஸை எடுத்து நீர் விட்டு 5 நிமிடங்கள் நன்றாக காய்ச்சி சிறிது நேரம் வைத்திருந்து தாங்கும் அளவு சூட்டில் கால்களை அந்த நீரில் சிறிது நேரம் வைத்திருந்தால் கால் ஆணி மற்றும் வலி குறையும். 1 கிராம் சமையல் சோடாவை எடுத்து எலுமிச்சம் பழச்சாறு மற்றும் சிறிது நீர் சேர்த்து நன்றாக கலந்து கால் ஆணி மீது தடவி வந்தால் கால் ஆணி குறையும். வெள்ளருகு எடுத்து அரைத்து கால் ஆணி மீது வைத்து கட்டினால் கால் ஆணி குறையும். பின்னாக்கு கீரையை அரைத்து சிறிது மஞ்சள் தூள் கலந்து கால் ஆணிகளில் போட்டால் முற்றிலும் காலாணி குறையும். சுளுக்கு பிரச்சனை தீர பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். ஆமணக்கு எண்ணெயை கழுத்தில் சுளுக்கு ஏற்பட்ட இடத்தில் தடவி அதன் மேல் புளிய இலையை ஒட்ட வைத்து 2 மணி நேரம் கழித்து வெந்நீரால் உருவி விட்டால் கழுத்தில் ஏற்பட்ட சுளுக்கு குறையும். எலுமிச்சை இலைகளை எடுத்து வெண்ணெய் சேர்த்து நன்றாக அரைத்து வலி இருக்கும் இடத்தில் தடவி வந்தால் சுளுக்கு வலி குறையும். சம அளவு எலுமிச்சம் பழச்சாறு மற்றும் தேன் எடுத்து நன்றாக கலந்து சுளுக்கு இருக்கும் இடத்தில் தடவி வந்தால் சுளுக்கு குறையும். சம அளவு ஆமணக்கு எண்ணெய் மற்றும் பூண்டு எண்ணெயை எடுத்து ஒன்றாக கலந்து சுளுக்கு ஏற்பட்ட இடத்தில் நன்கு தடவி வந்தால் சுளுக்கு குறையும். முட்டைக்கோசின் வெளிப்புறத்தில் இருக்கும் கடின பகுதியை உரித்து நீர் விட்டு மென்மையாக மாறும் அளவுக்கு நன்றாக காய்ச்சி பிறகு அந்த முட்டைக்கோசை எடுத்து பருத்தி துணியில் வைத்து சுளுக்கு இருக்கும் இடத்தில் 3 மணி நேரம் கட்டி வந்தால் சுளுக்கு குறையும். பசியின்மை நீங்க ஜீரண சக்தி பெற பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். கரும்புச்சாறு, இஞ்சிச்சாறு, எலுமிச்சைச்சாறு, கடாநாரத்தை சாறு ஆகியவற்றை ஒன்றாக கலந்து அதனுடன் தேனையும் சேர்த்து சிறு தீயில் எரித்து சர்பத் பதத்திற்கு வந்தவுடன் இறக்க வேண்டும். இதை காலை மதியம் இரவு 3 வேளையும் சாப்பிட்டு வந்தால் பசியின்மை குறைந்து நல்ல ஜீரண சக்தி உண்டாகும். கடுக்காய்த்தோலை பொடி செய்து கொள்ள வேண்டும். அந்த கடுக்காய் பொடியை சுத்தமான கரும்பு சாற்றில் கலந்து அந்த பொடியை வெயிலில் உலர்த்தி பின்பு மறுபடியும் பொடி செய்து கொள்ள வேண்டும். இந்த பொடியை 1 தேக்கரண்டி வீதம் தினசரி இரவு சாப்பிட்டு வந்தால் குடற்புண் குறையும். கிராம்பு, சுக்கு, ஓமம், இந்துப்பு ஆகியவற்றை சேர்த்து இடித்து பொடி செய்து கொள்ள வேண்டும். அந்த பொடியை தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தால் அஜீரணம் குறையும். நறுவிலி பட்டையை எடுத்து சுத்தம் செய்து இடித்து சாறு பிழிந்து கொள்ள வேண்டும். தேங்காயை துருவி சாறு பிழிந்து பால் எடுத்து கொள்ள வேண்டும். நறுவிலிப்பட்டை சாற்றுடன் தேங்காய் பாலை கலந்து சாப்பிட்டு வந்தால் வயிற்று வலி குறையும். ஓமம், வசம்பு, வெள்ளைப்பூண்டு, பிரண்டை ஆகியவற்றை சேர்த்து இடித்து அரைப்படி தண்ணீரில் போட்டு காய்ச்சி அதனை வடிகட்டி
காலை மாலை சாப்பிட்டு வந்தால் அஜீரணத்தால் ஏற்படும் வயிற்றுப்போக்கு குறையும். மலைவேம்பு இலைகளை எடுத்து நன்றாக அரைத்து சாறு எடுத்து அதனை குடித்து வந்தால் டெங்கு காய்ச்சல் தாக்கம் குறையும். இழுப்பை பின்னாக்கு, வேப்பம்பட்டை, பூவரசம் பட்டை ஆகியவற்றை சம அளவு எடுத்து அதனை சுட்டு கறியாக்கி அதனுடன் கார்போக அரிசி, மஞ்சள் கலந்து அரைத்து தேங்காய் எண்ணெயில் குழைத்து பூசி வந்தால் கரப்பான், சொறி சிரங்கு போன்ற தோல் நோய்கள் குறையும். ஆப்ரிகாட் பழத்தை நன்கு கழுவி வேக வைத்து மசித்து கொள்ள வேண்டும். ஓட்ஸ், பால், சர்க்கரை ஆகியவைகளை ஒன்றாக கலந்து 5 நிமிடம் கொதிக்க வைக்க வேண்டும். கொதித்து கெட்டியானவுடன் ஆற வைத்து அதனுடன் மசித்த ஆப்ரிகாட்டை சேர்த்து சாப்பிட கொடுத்து வந்தால் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். கேரட்டை சுத்தம் செய்து அரைத்து சாறு எடுத்து கொள்ள வேண்டும். அந்த சாற்றில் 10 மிளகு தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் உடல் பருமன் குறையும். சுக்கான் கீரையை சுத்தம் செய்து பூண்டு, சின்ன வெங்காயம் ஆகியவற்றை சேர்த்து நன்கு வதக்கி அரைத்து சட்னி போல செய்து உணவுடன் கலந்து சாப்பிட்டு வந்தால் ஜீரண சக்தி அதிகரித்து பசியின்மை போகும். அகத்திக்கீரையை நீரில் அலசி சுத்தம் செய்து வேக வைத்து அதன் ரசத்தை சாப்பிட்டு வர நாக்குப்புண் குறையும். நெல்லி வேர்பட்டையை தேனில் உரைத்து தடவி வர நாக்குப்புண் குறையும். உதடு வெடிப்பு நீங்க பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். கரும்பு தோகையை எரித்து சாம்பலாக்கி அதை வெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் கலந்து வெடிப்பில் போட்டு வர உதட்டு வெடிப்பு குணமாகும். கடுகு, எலுமிச்சம் பழச்சாறு, ரோஸ் வாட்டர் 3 சொட்டு இதனை அரைத்து தடவி வந்தால் உதடு சிவப்பாக மாறும். புதினா, கொத்தமல்லி இலையை அரைத்து தினமும் உதட்டில் தடவி வந்தால் உதடு சிவப்பாக மாறும். ஆரைக்கீரை, வல்லாரை இலை மற்றும் மணத்தக்காளி இலை ஆகியவற்றை சிறிதாக வெட்டி அதனுடன் சின்ன வெங்காயம், பூண்டு, சோம்பு, சீரகம் மற்றும் மிளகு ஆகியவற்றை இடித்து போட்டு நீர் விட்டு ரசம் போல செய்து காலை மாலை குடித்து வந்தால் உடல் சோர்வு நீங்கி ஞாபக மறதி குறையும். ஞாபக சக்தி பெற பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். வெந்நீரில் தேனை கலந்து தினமும் காலையில் சாப்பிட்டு வந்தால் ஞாபக சக்தி பெருகும். மிளகை எடுத்து நன்றாக இடித்து பொடி செய்து 1 தேக்கரண்டி அளவு தேனில் தூவி சாப்பிட்டு வந்தால் அதிகமாக மறந்து போகுதல் குறைந்து நினைவாற்றல் அதிகரிக்கும். பீர்க்கங்காய் வேரை எடுத்து நன்கு சுத்தம் செய்து அதனை இடித்து தண்ணீர் விட்டு காய்ச்சி வடிகட்டி அந்த கஷாயத்தை சாப்பிட்டு வந்தால் மூளை பலம் பெறும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். பசலைக்கீரையை வாரம் 1 நாள் உணவில் சேர்த்து வர நினைவாற்றல் அதிகரிக்கும். தலைமுடி நன்றாக வளர சதை பிடிப்புள்ள 3 கற்றாழையை எடுத்து அதில் உள்ள சதைப்பகுதியை ஒரு பாத்திரத்தில் வைத்து அதன் மீது சிறிது படிகார பொடியை தூவ வேண்டும். இப்பொழுது சோற்றுப்பகுதியில் உள்ள சதையின் நீர் பிரிந்து வரும். இவ்வாறு பிரிந்த நீருக்கு சமமாக நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயை கலந்து சுண்ட காய்ச்ச வேண்டும். காய்ச்சிய அந்த தைலத்தை தினசரி தலையில் தேய்த்து வந்தால் தலைமுடி நன்றாக வளரும். 2 ஸ்பூன் வெண்ணெய் எடுத்து அதில் சிறிதளவு எலுமிச்சம் பழச்சாறு கலந்து தலையில் தடவி சிறிது நேரம் ஊற வைத்து பிறகு குளித்து வந்தால் தலையில் பேன்கள் குறையும். கறிவேப்பிலை, கொத்தமல்லி இலை, வெட்டிவேர், நெல்லி வற்றல், பெருஞ்சீரகம் மற்றும் சீரகம் ஆகியவற்றை சிறிது தட்டி தேங்காய் எண்ணெயில் போட்டு நன்றாக காய்ச்சி பத்திரப்படுத்தி தினமும் தடவி வந்தால் முடியின் செம்பட்டை நிறம் குறைந்து கருமையாகும். இந்த எண்ணெயை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் இளநரை வராமல் தடுக்கலாம். வேப்பம்பூவை லேசாக தணலில் காண்பித்து தாங்கக்கூடிய சூட்டில் வேப்பம்பூவை உச்சந்தலையில் வைத்து தேய்த்து வந்தால் தலைமுடி நன்றாக வளரும். ஆலிவ் எண்ணெயை சற்று சூடாக்கி இரவில் படுக்கச் செல்வதற்கு முன்பாக தலையில் நன்றாக தேய்த்து வந்தால் செம்பட்டையான தலைமுடி கருமையாக மாறும். உடல் அசதி நீங்க பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். கிராம்பு, நிலவேம்பு ஆகியவற்றை சம அளவு எடுத்து தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி அந்த கஷாயத்தை சாப்பிட்டு வந்தால் உடல் அசதி குறையும். 1 டம்ளர் அன்னாச்சி பழச்சாற்றுடன் மிளகுத்தூள் சேர்த்து தினமும் அருந்தி வந்தால் உடல் சோர்வு நீங்கும்.
100 கிராம் அன்னாசி பழம், 50 கிராம் தேங்காய் துருவல் சேர்த்து 100 மில்லி தண்ணீரில் அரைத்து தேன் கலந்து சாப்பிட உடல் சோர்வு நீங்கும். அக்ரஹார சூரணத்தில் சம அளவு உப்பு சேர்த்து அரைத்து இதனை சாப்பிட்டு வர உடல் சோர்வு நீங்கும். முருங்கை பூவை நிழலில் உலர்த்தி பொடி செய்து காலையில் கசாயம் செய்து அதனுடன் வெள்ளம் கலந்து அருந்தி வந்தால் உடல் வலுவடையும். சம அளவு நிலவேம்பு, வெட்டிவேர், விளாமிச்சம் வேர், சந்தனம், பேய்ப்புடல், பற்படாகம், கோரைக்கிழங்கு, சுக்கு மற்றும் மிளகு ஆகியவற்றை எடுத்து நன்றாக இடித்து பொடி செய்து பயன்படுத்த வேண்டும். இந்த மூலிகையே நிலவேம்பு கசாயம் எனப்படும். நோயின்றி வாழ மைதா மாவை வெண்ணெய் கலந்து அதனுடன் சிறிதளவு தண்ணீர் விட்டு பூரி மாவு பதத்தில் பிசைந்து வைத்து கொள்ள வேண்டும். பின்பு உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், பட்டாணி ஆகியவற்றை தண்ணீர் விடாமல் ஆவியில் வேக வைத்து கொள்ள வேண்டும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்தவுடன் பச்சை மிளகாய், நறுக்கிய வெங்காயம், வெங்காயத்தால், வெள்ளைப்பூண்டு, பொடியாக நறுக்கிய இஞ்சி ஆகியவற்றை சேர்த்து தாளித்து பிறகு காய்கறி கலவையை சேர்த்து அதனுடன் சில்லி சாஸ், சோயா சாஸ் சேர்த்து கிளற வேண்டும். பிசைந்து வைத்த மாவை வட்ட வடிவில் உருட்டி அதன் நடுவில் ஒரு ஸ்பூன் காய்கறி கலவையை வைத்து ஓரங்களை மடித்து இட்லி சட்டியில் வேக வைத்து இதனை பதார்த்தமாக உண்ணலாம். சிறுநீரக பிரச்சனை நீங்க பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். சிறுகன் பீளை சமூலம், பேராமுட்டி வேர், நாகலிங்க வேர், சிறுநெறிஞ்சில் ஆகியவற்றை சம அளவாக எடுத்து தேவையான அளவு தண்ணீர் விட்டு காய்ச்சி வடிகட்டி சாப்பிட்டு வந்தால் சிறுநீரக சம்பந்தமான நோய்கள் குறையும். கேரட்டை சுத்தம் செய்து சார் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சாற்றை தினமும் குடித்து வந்தால் சிறுநீரகத்தில் ஏற்படும் கோளாறுகள் குறையும். நெறிஞ்சில் சமூலத்துடன் கீழாநெல்லி சமூலம் ஆகியவற்றை சம அளவு சேர்த்து நெகிழ அரைத்து கலர்ச்சிக்காய் அளவு எடுத்து எருமை தயிரில் கலந்து காலை மாலை என ஒரு வாரம் சாப்பிட்டு வந்தால் சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படும் எரிச்சல் குறையும். கண் பீளை சமூலம் 50 கிராம் எடுத்து 1 லிட்டர் தண்ணீரில் போட்டு நன்கு காய்ச்சி வடிகட்டி 100 மில்லி வீதம் காலை மாலை சாப்பிட்டு வந்தால் சிறுநீரக கற்கள் குறையும். அன்னாசி பழத்தை எடுத்து தோல் நீக்கி பொடியாக நறுக்கி அரைத்து சாறு பிழிந்து அந்த சாற்றை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் சிறுநீர் எரிச்சல் குறையும். நரம்பு தளர்ச்சி நீங்க பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, சாலாமிசிறி ஆகியவற்றை தலா 10 கிராம் எடுத்து அதனுடன் 200 மில்லி கரும்பு சாற்றை கலந்து இதனை அரைத்து சாப்பிட்டு வந்தால் நரம்பு தளர்ச்சி குறையும். பூனைக்காளி விதை, தண்ணீர் விட்டான் கிழங்கு, நிலப்பனை கிழங்கு, நத்தை சூரி விதை, சாலாமிசிறி, சிறுபீளை, அமுக்ரா ஆகியவற்றை எடுத்து சுத்தம் செய்து ஒன்றாக சேர்த்து இடித்து பொடி செய்து கொள்ள வேண்டும். அந்த பொடியை ஒரு ஸ்பூன் வீதம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நரம்பு தளர்ச்சி குறையும். பச்சவுளி இலைகளை தண்ணீரில் போட்டு பின்பு அந்த தண்ணீரை குளித்து வந்தால் வாத நோய்கள் குறையும். ஆப்பிள், அத்திப்பழம் இரண்டையும் சுத்தம் செய்து சார் எடுத்து கொள்ள வேண்டும். இந்த சாறுகளை ஒன்றாக கலந்து தினமும் இருவேளை சாப்பிட்டு வந்தால் பதற்றம் குறையும். இரத்த விருத்தி உண்டாக பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். நெருஞ்சில் சீரகம், சோம்பு, சிறுபீளை வேர் ஆகியவை தலா 50 கிராம் எடுத்து காய வைத்து இடித்து பொடி செய்து கொள்ள வேண்டும். இந்த பொடியை 2 கிராம் எடுத்து காலை இரவு என 2 வேளை சுடுதண்ணீர் அல்லது தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் அதிகமாக உள்ள உப்புச்சத்து குறையும். வில்வ இலையை எடுத்து பசுவின் சிறுநீர் விட்டு இடித்து சாறு பிழிந்து வடிகட்டி காலை மாலை என சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகை நோய் குறையும். கேரட்டை நன்கு கழுவி தோல் நீக்கி இடித்து சார் எடுத்து அதனுடன் தேன் கலந்து தொடர்ந்து சாப்பிட்டு வர வேண்டும். இவ்வாறு மாதக்கணக்கில் சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகை குறையும். நெல்லிவற்றல், பச்சை பயிறு வகைக்கு 20 கிராம் எடுத்து 1 லிட்டர் தண்ணீர் விட்டு 200 மில்லியாக சுண்ட காய்ச்சி காலை மாலை 100 மில்லி வீதம் சாப்பிட்டு வந்தால் இரத்த கொதிப்பு குறையும். செம்பருத்தி பூவின் இதழ்களை எடுத்து சுத்தம் செய்து காய வைத்து பொடி செய்து
இதனை தினமும் காலை மாலை ஒரு டம்ளர் வெந்நீரில் ஒரு ஸ்பூன் கலந்து குடித்து வந்தால் உடலில் பலவீனம் குறைந்து இரத்தம் தூய்மையடையும். தேமல் நீங்க பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். இழுப்பை அரப்பு எடுத்து தினமும் இருவேளை உடலில் தேய்த்து கழுவ வேண்டும். பின்பு நீரடிமுத்து சந்தனம் ஆகியவற்றை சம அளவு எடுத்து அரைத்து உடலில் பூசி வந்தால் சொறி சிரங்கு நோய்கள் குறையும். தகரை விதையை எடுத்து எலுமிச்சம் பழம் சார் விட்டு அரைத்து உடலில் பூசி வந்தால் உடலில் உள்ள தேமல் குறையும். புரச விதையை எடுத்து எலுமிச்சம் பழச்சாற்றை விட்டு அரைத்து தேமல் மீது பூசி வந்தால் உடலில் ஏற்படும் தேமல் குறையும். மிளகை நெய்யுடன் சேர்த்து நன்கு அரைத்து இரவு படுக்கப் போகும் முன்பாக படர்தாமரை உள்ள இடத்தில் பூசி வைத்திருந்து காலையில் சீயக்காய் பொடியை தேய்த்து கழுவ வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து செய்து வந்தால் உடலில் ஏற்படும் படர்தாமரை குறையும். கருத்தரித்த பெண்கள் ஆரோக்கியம் பெற பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். முருங்கை இலை 10 கிராம், கொத்தமல்லி 10 கிராம் ஆகியவற்றை சேர்த்து நீர் விட்டு நன்கு வேக வைத்து அந்த நீரை குடித்து வந்தால் பேறுகால சமயங்களில் ஏற்படும் வலி குறையும். ஆடு தீண்டா பாலை வேர் 2 கிராம் எடுத்து பொடி செய்து வெந்நீரில் குடித்து வந்தால் ஆரோக்கியமான பிரசவம் ஏற்படும். 20 கிராம் மிளகெடுத்து கசாயம் செய்து அதில் 20 கிராம் கற்கண்டு தூள் சேர்த்து நன்றாக கலக்கி குடித்து வந்தால் வயிற்று வலி குறையும். கருவுற்ற பெண்கள் இளநீரில் பனங்கற்கண்டு கலந்து குடித்து வந்தால் சிறுநீர் நன்றாக பிரியும். ஒரு முழு வெள்ளை பூண்டை எடுத்து நன்றாக தட்டி ஒரு மஞ்சள் துண்டை எடுத்து அதையும் நன்றாக தட்டி அத்துடன் ஒரு கை கொத்தமல்லியையும் சேர்த்து புது சட்டியில் போட்டு ஒருபடி தண்ணீர் விட்டு நன்றாக காய்ச்சி கால்படியாக வற்ற வைத்து அடிக்கடி சிறுகச் சிறுக குடித்து வந்தால் கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தை புரட்டல், ஆராட்டம், தாகம் ஆகியவை குறையும். ஆமணக்கு இலையை நெய் தடவி நெருப்பில் வாட்டி லேசான சூட்டில் மார்பகத்தில் வைத்து கட்டி வந்தால் தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும். தாளிக்கீரை இலைகளை கொதிக்கும் நீரில் போட்டு எடுத்து சாறு பிழிந்து அந்த சாற்றை சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் சுரக்கும். பால் பெருக்கி இலையை அரைத்து உணவுடன் கலந்து சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் நன்றாக சுரக்கும். வெந்தயத்தை பாலில் போட்டு நன்றாக காய்ச்சி சிறிது சர்க்கரை கலந்து பாயாசம் போல செய்து குடித்து வந்தால் தாய்ப்பால் அதிகரிக்கும். கோரை செடியின் கிழங்கை பச்சையாக எடுத்து நன்றாக அரைத்து சிறிது எடுத்து மார்பில் தடவி பற்று போட்டு வந்தால் தாய்ப்பால் சுரக்கும். ஆண்மை சக்தி பெற பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். பூசணி விதைகளை எடுத்து நன்கு காய வைத்து இடித்து பொடியாக்கி வைத்து கொண்டு ஒரு ஸ்பூன் அளவு இரவு ஒரு டம்ளர் பாலில் கலந்து குடித்து வந்தால் விந்து உற்பத்தி அதிகரிக்கும். உடலின் அதிகப்படியான சூட்டை தணித்து உடலுக்கு அதிக பலத்தை தரும். முருங்கை விதை, பூனைக்காளி, நிலப்பனை, பூமி சர்க்கரை ஆகியவற்றை சம அளவு எடுத்து இடித்து சலித்து பொடி செய்து கொள்ள வேண்டும். அந்த பொடி 5 கிராம் எடுத்து அதில் 5 மில்லி அத்திப்பாலை கலந்து காலை மாலை என 20 நாட்கள் சாப்பிட்டு வர விந்து அதிகரிக்கும். அரசம்பழத்தை தண்ணீரில் போட்டு நன்கு பிசைந்து கலக்கி தோல் நீக்கி விதையை மட்டும் எடுத்து உலர்த்தி தூள் செய்து தேன் அல்லது பாலுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் விந்து குறைபாடு குறையும். தேன் 1 கரண்டி, வெங்காயச்சாறு 1 கரண்டி, இஞ்சிச்சாறு 1 கரண்டி ஆகியவற்றை ஒன்றாய் கலந்து காலையில் சாப்பிட்டு வந்தால் ஆண்மை அதிகரிக்கும். அம்மான் பச்சரிசியை சுத்தம் செய்து காய வைத்து இடித்து துணியை வைத்து சலித்து சீசாவில் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். 3 கிராம் பொடியுடன் கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டு பின்பு பால் குடித்து வந்தால் விந்து உற்பத்தி அதிகரிக்கும். குழந்தையின்மை பிரச்சனை நீங்க பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். விதை பிடிக்காத இளம் முருங்கை காய்களை உமியில் சுட்டு நெகிழச் செய்து இடித்து சாறு பிழிந்து அந்த சாற்றை காய்ச்சிய பசும்பாலுடன் கலந்து காலையில் மட்டும் சாப்பிட்டு வந்தால் விந்து குறைபாடு நீங்கும். சீந்தில் கொடி 35 கிராம், முருங்கை விதை 35 கிராம், மதனகாமப்பு 18 கிராம், ஓமம் 6 கிராம், பரங்கி சக்கை 6 கிராம் ஆகியவற்றை நிழலில் காய வைத்து இடித்து பொடி செய்து காலை மாலை 200 மில்லி காய்ச்சிய பாலில் அரைத்து
ஒரு தேக்கரண்டி வீதம் 40 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் ஆண்மை அதிகரிக்கும். சீரகம், வில்வப்பட்டை இரண்டையும் நன்கு இடித்து பொடியாக்கி நெய்யில் குழைத்து சாப்பிட்டு வந்தால் ஆண்மை பெருகும். தாளிக்கீரையை சுத்தம் செய்து பருப்புடன் சேர்த்து சமைத்து சாப்பிட்டு வந்தால் விந்து குறைபாடு நீங்கும். எள்ளுப்பூவை எடுத்து சுத்தம் செய்து பசும்பாலில் போட்டு நன்கு காய்ச்சி சாப்பிட்டு வந்தால் ஆண்மை அதிகரிக்கும். பெண்கள் பிரச்சனைகள் நீங்க பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். வெள்ளருகு செடியை தேவையான அளவு எடுத்து மாதவிடாயின் முதல் 3 நாட்கள் எலுமிச்சை அளவு அரைத்து நீரில் கலந்து குடித்து வந்தால் மாதவிடாய் கோளாறுகள் குறையும். அரசமரத்தின் இலை, பட்டை, வேர், விதை இவற்றை இடித்து பொடியாக்கி இதனை வைத்து கசாயம் செய்து அருந்தி வந்தால் கருப்பை கோளாறுகள் குறையும். அருகம்புல் சாறு காலை உணவுக்கு முன் குடிக்கவும். செவ்வாழை பழம் மதிய உணவுக்கு பின் சாப்பிடவும். மாதுளம் பழச்சாறு இரவு உணவுக்கு பின் குடித்து வர கருப்பை வலுப்பெறும். தேங்காய் குறும்பலை அரைத்து சாப்பிட்டு வர கருப்பை வலுப்பெறும். புளியங்கொட்டையை நன்கு இடித்து பொடி செய்து அதனுடன் ஓமத்தையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் ஆண்மை அதிகரிக்கும். உடல் சூடு குறைய, நோய் எதிர்ப்பு சக்தி பெற பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். வெங்காயம், வெந்தயம், தக்காளி ஆகியவற்றை உணவில் அதிகம் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உடல் வெப்பம் குறைந்து உடல் குளிர்ச்சியடையும். மிளகு எடுத்து வறுத்து பொடியாக்கி கொள்ள வேண்டும். பின்பு மயிலிறகின் காம்பு பகுதியை எடுத்து நெருப்பில் போட்டு சுட்டு கருக்கி நன்றாக பொடி செய்து கொள்ள வேண்டும். மிளகு பொடி, மயிலிறகின் காம்பு பகுதியை பொடி செய்த பொடி இரண்டையும் பட்டாணி அளவு எடுத்து தேனில் குழைத்து மாலையில் மட்டும் சாப்பிட்டு வந்தால் இருமல் குறையும். செம்பருத்தி பூவை எடுத்து சுத்தம் செய்து நாள்தோறும் காலையில் சாப்பிட்டு வந்தால் வெட்டைச்சூடு குறையும். குடல் பூச்சிகள் நீங்க வேப்பங்கொழுந்து துவையல், சுண்டக்காய் வற்றல், பாகற்காய் பொரியல் ஆகியவற்றை சாதத்துடன் கலந்து உடல் மெலிந்து குடல் பூச்சி தொல்லை உள்ள குழந்தைகளுக்கு அடிக்கடி சாப்பிட கொடுத்து வந்தால் குடல் பூச்சிகள் குறையும். மகிழம்பூவை சட்டியில் இட்டு வதக்கி 200 மில்லி தண்ணீர் விட்டு 100 மில்லியாக சுண்டக்காய்ச்சி அதே அளவு காய்ச்சிய பசும்பாலுடன் கலந்து காலை மாலை என 7 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு குறையும். அன்னாசி பூவை 5 கிராம் அளவு எடுத்து 500 மில்லி நீரில் போட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக சுண்டிய பின்பு வடிகட்டி காலை மற்றும் இரவு உணவுக்கு பின்பு குடித்து வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். வசம்பு இலையை சிறிதளவு மஞ்சளுடன் சேர்த்து அரைத்து குளிப்பதற்கு முன் உடம்பின் மேல் பூசி குளிக்கவும். இதன் மூலம் நோய் வராமல் தடுக்கலாம். வில்வம் பிஞ்சை நன்கு அரைத்து தயிரில் கலந்து சாப்பிட கொடுத்து வந்தால் குழந்தைகளுக்கு ஏற்படும் சீதபேதி குறையும். தேங்காயை நெல்லுடன் சேர்த்து வேக வைத்து கொடுத்து வந்தால் சிறுவர்களுக்கு வயிற்று கிருமிகள் குறையும். புளியம்பூவை அம்மியில் வைத்து அரைத்து தலையில் பற்று போட்டு வர கண் நோய்கள் குறையும். பாகற்காய் சாறு எடுத்து மிளகு பொடி கலந்து தலையில் பற்று போட்டு வர கண் நோய்கள் குறையும். சீரகம், கருவக்கொழுந்து இரண்டையும் ஒன்றாக சேர்த்து அரைத்து அடையாக தட்டி அதன் நடுவில் சிறிய துவாரம் செய்து கண்ணில் வைத்து அதன் மேல் துணி வைத்து கட்டிக்கொண்டு படுத்துக்கொள்ள வேண்டும். 3 நாள் இவ்விதம் செய்ய கண்வலி குணமாகும். கரிசலாங்கண்ணிச்சாறு, பொன்னாங்கண்ணிச்சாறு, கீழாநெல்லிச்சாறு இவற்றை விளக்கெண்ணெயில் காய்ச்சி தினமும் தலையில் தேய்த்து குளித்து வர கண்வலி குறையும். பொன்னாங்கண்ணி கீரையை வேக வைத்து வெண்ணெயை சேர்த்து கடைந்து தினசரி சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை தெளிவடையும். மூக்கிரட்டை வேர், மிளகு, ஊத்தாமணி இலை ஆகியவற்றை சேர்த்து இடித்து சாறெடுத்து விளக்கெண்ணெயுடன் கலந்து காய்ச்சி வாரம் இருமுறை சாப்பிட கொடுத்து வந்தால் குழந்தைகளுக்கு ஏற்படும் இருமல், சளி, கபம், மாந்தம் ஆகிய நோய்கள் குறையும். வசம்பு துண்டை வாயில் போட்டு மென்று சுவைத்து அந்த நீரை உள்ளுக்கு இறக்கிக் கொண்டே இருந்தால் பெரியவர்களுக்கு ஏற்படும் தொண்டை கம்மல் குறையும். செந்தாமரை மலர் இதழ்களை பொடி பொடியாக நறுக்கிக் கொள்ளவும். அதனுடன் தண்ணீர் சேர்த்து இரவு தயார் செய்து கொள்ளவும். மறுநாள் காலை 1/2 டம்ளர் அளவு தண்ணீர் வடிகட்டி எடுக்கவும். அதை காலை வேளையில் குடித்து வந்தால் சளி இல்லாமல் வரும் வறட்டிருமல் குறையும். துளசி பூங்கொத்து, திப்பிலி, வசம்பு பொடி இவைகளில் சர்க்கரை மற்றும் சிறிது தேன் கலந்து சாப்பிட்டு வர இருமல் குறையும். தேல்கடி விஷம் நீங்க பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். 20 மிளகை எடுத்து தேங்காயுடன் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மென்று சாப்பிட்டு வந்தால்
தேள்கடி விஷம் குறையும். தூள் செய்த உப்பு 2 தேக்கரண்டியுடன் மயில் துத்தத்தையும் தூள் செய்து இதனை கடிவாயில் வைத்து அழுந்த கட்டினால் தேள்கடி விஷம் குறையும். தேள் கொட்டினால் உடனே வெள்ளை பூண்டை அரைத்து கொட்டிய இடத்தில் தடவி வந்தால் தேள் கொட்டிய விஷம் மற்றும் வலி குறையும். தேள் கொட்டினால் உடனே புளியை கரைத்து சிறிது குடித்துவிட்டு தேள் கொட்டிய இடத்திலும் புளியை தடவி வந்தால் விஷம் குறையும். பூரான்கடி விஷம் நீங்க பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். 50 கிராம் ஊமத்தை வேரை சிறு சிறு வில்லையாக அறுத்தெடுத்து அதை 200 மில்லி நல்லெண்ணெயில் போட்டு சூரிய ஒளியில் வைத்தெடுத்து உடல் முழுவதும் தேய்த்து வந்தால் பூரான்கடி விஷம் குறையும். இந்த எண்ணெயை தினசரி சூரிய ஒளியில் வைக்க வேண்டும். துளசி இலையை காய வைத்து பொடி செய்து அதனுடன் 5 மிளகு சேர்த்து மென்று சாப்பிட்டு வந்தால் பூரான் கடித்த விஷம் குறையும். குப்பை மேனி இலை, உப்பு இவைகளை நன்றாக மை போல அரைத்து உடல் முழுவதும் பூசி 1 மணி நேரம் கழித்து குளித்து வர வலி குறையும். அவுரிவேர், அருகம்புல், மிளகு இதனை சேர்த்து அரைத்து கொடுத்தால் பூரான் கடித்த இடத்தில் வலி குறையும். நாய்க்கடி விஷம் நீங்க பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். சுக்கு 10 கிராம், மிளகு 10 கிராம், வசம்பு 10 கிராம், முருங்கை ஈர்க்கு 10 கிராம் ஆகியவற்றை 500 மில்லி தண்ணீரில் போட்டு 1/8 கஷாயம் செய்தெடுத்து குடித்து வந்தால் வாந்தி நின்று நாய்க்கடி விஷம் குறையும். பேயத்தி வேர் 10 கிராம், ஆலம்பட்டை 10 கிராம், வேப்பிலை 10 கிராம் இம்மூன்று சரக்குகளையும் நன்கு இடித்து 1.5 லிட்டர் கழுநீரில் போட்டு கொதிக்க வைத்து பதமாய் இறக்கி 4 வேளை வீதம் 7 நாள் பூசி வந்தால் நாய்க்கடி விஷம் குறையும். கற்றாழை மடல் 10 கிராம், உப்பு 10 கிராம் இரண்டையும் இடித்து கடிவாயில் வைத்து 4 வேளை வீதம் 3 நாள்கள் கட்டி வந்தால் நாய்க்கடி விஷம் குறையும். ஊமத்தை இலைகளை எடுத்து அரைத்து நல்லெண்ணெய் விட்டு வதக்கி கடித்த இடத்தில் வைத்து கட்டி வந்தால் நாய்க்கடி விஷம் குறையும். வெங்காயம், சோடா உப்பு இரண்டையும் சேர்த்து அரைத்து நாய் கடித்த இடத்தில் தடவி பிறகு வெங்காயச் சாற்றை குடிக்க நாய்க்கடி விஷம் முற்றிலும் நீங்கும். முகம் பொலிவு பெற பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். சிறிதளவு பாசிப்பருப்பை எடுத்து தேங்காய் பாலில் ஊற வைத்து மை போல அரைத்து அதனுடன் மஞ்சள் பொடியை சேர்த்து முகத்தில் பூசி உலர்ந்த பின்னர் முகத்தை கழுவி வந்தால் முகம் மென்மையாக காணப்படும். கொத்தமல்லி, மஞ்சள் ஆகியவற்றை சேர்த்து அரைத்து பேஸ்ட் செய்து முகத்தில் தடவி காய வைத்து பின்பு தண்ணீரில் கழுவி வந்தால் முகத்தில் ஏற்படும் கரும் புள்ளிகள் குறையும். 1 துண்டு வசம்பெடுத்து திருநீற்று பச்சிலை சாறு விட்டு நன்றாக அரைத்து தடவி வந்தால் முகப்பரு குறையும், சருமம் பளபளப்பாகும். துளசி இலை மற்றும் வேப்பமரத்தின் கொழுந்திலைகள் இரண்டையும் பறித்து சுத்தம் செய்து நன்கு கழுவி நிழலில் காய வைத்து உலர்த்தி இடித்து பொடி செய்து அதனுடன் கடலை மாவு சேர்த்து சிறிது எலுமிச்சம் பழச்சாறு கலந்து முகத்தில் தடவி 10 நிமிடம் வைத்து பிறகு குளிர்ந்த நீரால் கழுவி வந்தால் கரும்புள்ளிகள் குறைந்து முகம் பளபளப்பாக மாறும். முசுமுசுக்கை இலைகளை எடுத்தரைத்து சாறு பிழிந்து அந்த சாற்றை நல்லெண்ணெயில் கலந்து நன்றாக காய்ச்சி பத்திரப்படுத்தி சிறிதளவு எடுத்து தலைக்கு தேய்த்து சிறிது நேரம் ஊற வைத்து குளித்து வந்தால் இளநரை வராமல் தடுக்கலாம், முடியும் கருமையாகும். தீப்புண் குணமடைய பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். 30 மில்லி தேங்காய் எண்ணெயுடன் 50 மில்லி தெளிந்த சுண்ணாம்பு நீரை கலந்து தீப்புண்ணின் மீது தடவி வந்தால் தீப்புண் குறையும். குப்பை மேனி இலையை இடித்து சாறெடுத்து அதனுடன் சம அளவு தேன் கலந்து புண்மேல் தடவி வந்தால் தீப்புண் குறையும். வேப்பங்கொழுந்தை பசுமோர் விட்டு அரைத்து தீப்பட்ட புண்களின் மீது பூசி வந்தால் தீப்புண் குறையும். முட்டையின் வெள்ளை கருவை எடுத்து லேசாக அடித்து கலக்கி தீப்புண்கள் மீது தடவி வந்தால் தீப்புண்கள் மற்றும் எரிச்சல் குறையும். உதிரமர இலையை எடுத்து நன்கு அரைத்து புண்கள் மீது பற்று போட்டு வந்தால் எல்லா விதமான புண் புரைகளும் குறையும். முதுகு வலி முற்றிலும் நீங்க பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். 3 கிராம் வெட்டிவேரின் புல்லை எடுத்து 2 கிராம் கற்கண்டு சேர்த்து நன்றாக அரைத்து 1 டம்ளர் பாலில் கலந்து குடித்து வர முதுகுவலி குறையும். முதுகுவலி அதிகமாக இருப்பவர்கள் 5 மிளகு
5 கிராம்பு மற்றும் 1 கிராம் சுக்கு சேர்த்து நீர் விட்டு தேநீர் செய்து தினமும் 2 வேளைகள் குடித்து வந்தால் முதுகுவலி குறையும். வெற்றிலைகளை எடுத்து சாறு பிழிந்து தேங்காய் எண்ணெயில் கலந்து வலி இருக்கும் இடத்தில் தடவி வந்தால் இடுப்பு வலி மற்றும் முதுகு வலி குறையும். வாத நாராயணன் இலைகளை எடுத்து விளக்கெண்ணெயில் வதக்கி முதுகில் வலி உள்ள இடத்தில் ஒத்தடம் கொடுத்தால் முதுகு வலி குறையும். 5 பல் பூண்டை தோல் நீக்கி 50 மில்லி நல்லெண்ணெய் சேர்த்து 20 நிமிடம் கொதிக்க வைத்து வடிகட்டி முதுகு வலியுள்ள இடத்தில் 10 நிமிடம் தேய்த்தால் முதுகு வலி குறையும். மூச்சு திணறல் நீங்க பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். மூச்சு பிடிப்பு, மூச்சு திணறல் போன்ற சுவாச கோளாறுகளுக்கு கவிழ் தும்பை இலைகளை எடுத்து நன்றாக அரைத்து சாறு பிழிந்து அதனுடன் சிறிதளவு இஞ்சி சாறு கலந்து 2 ஸ்பூன் அளவு குடித்து வந்தால் மிகவும் சிறந்தது. கண்டங்கத்திரி செடியை வேருடன் எடுத்து காய வைத்து இடித்து பொடி செய்து தேனில் குழைத்து சாப்பிட்டு வந்தால் ஆஸ்துமா குறையும். ஊமத்த இலை, பூ ஆகியவற்றை எடுத்து பால் விட்டு பிட்டு அவியலாய் அவித்து காய வைத்து ஒன்றிரண்டாய் பொடி செய்து கொள்ள வேண்டும். இந்த பொடியை சுருட்டு போல் செய்து புகை பிடித்து வந்தால் ஆஸ்துமா குறையும். கண்டங்கத்திரி வேர், ஆடாத்தொடை வேர் வகைக்கு 40 கிராம், அரிசித்திப்பிலி 5 கிராம். இதனை சேர்த்து நன்கு சிதைத்து 2 லிட்டர் தண்ணீரில் போட்டு அரை லிட்டர் ஆக்கி 100 மில்லி வீதம் தினமும் 4 வேளைகள் சாப்பிட்டு வந்தால் ஆஸ்துமா குறையும். பப்பாளி பழத்தை தினமும் சிறிதளவு மட்டும் சாப்பிட்டு வந்தால் ஞாபக சக்தி பெருகும். தினமும் ஒரு மாதுளம் பழம் சாப்பிடுவதை பழக்கமாக கொள்ளவும். உடல் எடை குறைய பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். சிறிதளவு சோம்பை தண்ணீரில் ஊற வைத்து அதனை வடிகட்டி அடிக்கடி பருகினால் தேவையற்ற சதை குறையும். மந்தாரை வேரை நீர்விட்டு பாதியாக காய்ச்சி குடித்து வர பருமன் குறையும். பப்பாளிக்காயை முற்றிய நிலையில் தோலை சீவி துண்டுகளாக்கி பொரியல் செய்தோ அல்லது சாம்பாரில் போட்டோ சாப்பிட்டு வர உடல் பருமன் குறையும். வாழைத்தண்டு சாறெடுத்து தினமும் காலையில் குடிக்க உடல் எடை குறையும். உடல் எடை அதிகரிக்க பூசணிக்காய் சமைத்து சாப்பிட்டு வர உடல் எடை அதிகரிக்கும். பல் பாதுகாப்பிற்கு எலுமிச்சம் பழத்தை எடுத்து சாறு பிழிந்து அதனுடன் சாப்பாட்டு உப்பை கலந்து பற்களில் தேய்த்து கழுவ வேண்டும். இவ்வாறு வாரத்திற்கு ஒரு முறையாவது செய்து வந்தால் பற்கள் பளபளப்பாக காணப்படும். முத்துச்சிப்பியை எடுத்து நன்றாக எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலுடன் சிறிதளவு உப்பு சேர்த்து நன்றாக இடித்து ஒரு மெல்லிய துணியில் சலித்து அந்த பொடியை வைத்து தினமும் பல் துலக்கி வந்தால் பற்கள் வெண்மையாகும். 50 கிராம் சீமை கருவேல மரத்தின் பட்டை, 20 கிராம் வறுத்த படிகாரம், 10 கிராம் இந்துப்பூ ஆகிய மூன்றையும் நன்றாக இடித்து சலித்து இந்த பொடியால் தினமும் பல் துலக்கி வந்தால் பற்களில் அழுக்கு குறைந்து பற்கள் வெண்மையாகும். கேரட் இலைகளை கொண்டு பற்களை தேய்த்து வந்தால் பற்கள் பளபளப்பாகும். வல்லாரை இலைகளை மென்று பல் துலக்கி வந்தால் பற்களில் உள்ள மஞ்சள் நிறம் குறையும். பூந்தி கொட்டையை கொஞ்சமாக எடுத்து தண்ணீரில் ஊற வைத்து தேய்த்தால் சோப்பு போன்று நுரை வரும். அந்த நுரையை கொண்டு நகங்களை கழுவினால் நகங்கள் பளிச்சென்றும் சுத்தமாகவும் காணப்படும்.